நான் பாக்கியா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டிராகன் சிக்கன் தான் பண்ண போறோம். இந்த டிராகன் சிக்கன்ல மூணு விஷயம் இருக்கு, ஒன்னு மிக்சிங், இன்னொன்னு பொரிக்கிறது, இன்னொன்னு கலக்குறது. இது மூணையும் ப்ராப்பரா பண்ணிட்டா ஹோட்டலுக்கே போக தேவையில்லை. நம்ம ஹோட்டலுக்கு போவாம நம்ம வீட்டுல எப்படி டேஸ்டா பண்றதுங்கிறத பாக்கலாம். டிராகன் சிக்கன் செய்யறதுக்கு இந்த மாதிரி கம்மியான பொருட்களே போதும், இதை வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். டிராகன் சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். நமக்கு வந்து எப்படி எடுக்கணும்னா போன்லெஸ்ஸாக இருக்கணும், கொஞ்சம் கூட எலும்புகளே இல்லாமல் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பவுலில் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1-2 டீஸ்பூன், மைதா மாவு 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் உப்பு சேர்ப்பாங்க, நம்ம சேனலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேர்ப்போமே நடுவில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், இது சேர்க்க மாட்டாங்க, ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்குங்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு ஒயிட் பெப்பர் கிடச்சிச்சின்னா ஒயிட் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம், நான் பிளாக் பெப்பர் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோயா சாஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிச்சத்தை வந்து நம்ம பொரிக்கும் போது, பொரித்த பிறகு வதக்கும் போது சேர்த்துக்கலாம். 1 முட்டை சேர்க்குறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 முட்டை போதுமானது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்னோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து நல்லா 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க, நல்லா ஊறியிருக்கு. இந்த அளவுக்கு ஊறினாலே போதும், ஒரு 20 நிமிஷம் கூட நீங்க ஊற வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்க டைம்லே ஆயில சேர்த்து சூடு பண்ணி வச்சாச்சு, இப்போ வந்து சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு சிக்கனா சேருங்க, எல்லாத்தையும் எப்படி மொத்தமா அள்ளி போட்டீங்கன்னா அந்த ஷேப் நம்ம அழகா வந்து நல்லா விரல் சைஸ்ல கட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி தனித்தனியா பொரிச்சு எடுக்கும்போது தான் அந்த டிராகன் சிக்கன் மாதிரி இருக்கும். சிக்கன் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு, இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சோயா சாஸ் சேர்த்ததுனால இந்த கலரில் தான் இருக்கும். உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக வேணும்னா சோயா சாஸை வந்து நீங்கள் ஃபைனலாக தொக்கு மாதிரி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு வச்சாச்சு, இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 2-3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ 10 பல் பூண்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜில் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் பூண்டு இருந்துச்சுன்னா 3 டீஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கணும், அதே அளவு தான் வந்து இஞ்சியும் பூண்டும் சம அளவு சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே பொடிசாதாங்க கட் பண்ணி போடணும். என்னடா பொடிசா பொடிசான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் டிராகன் சிக்கனுக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இந்த ஸ்டேஜில் அப்படியே வெங்காயத்தை ஓரமாக அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பை அப்படியே சேர்த்துக்கலாம். லைட்டாக அந்த ஆயிலில் அப்படியே தொட்டு விட்டுருங்க. இதுக்காக ஆயில் வந்து ஸ்பெஷலாக ஊற்றணுன்ற அவசியம் கிடையாது. கொடமிளகாய் வந்து கிரீன் கலர் எடுத்து வச்சுருக்கேன், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரு பாதி கொடமிளகாய் எல்லோ சேர்த்துக்கலாம், ரெட்டு இது வந்து ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு கிரீன் கிடைச்சா கிரீன் மட்டுமே சேர்த்துக்கலாம். ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு எல்லோ கிரீன் இந்த மாதிரி கலர் கலர் கலராக போட்டு வச்சுருப்பாங்க, அதை நம்ம வீட்லேயும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கிரீன் கலர் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொடமிளகாய் ரொம்ப வதக்காமல் லைட்டாக வதக்கி விட்டாச்சு. இப்போ சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் மிக்ஸ் பண்ணுறப்ப 1 டீஸ்பூன் சேர்த்தோம், இப்போ 1 டீஸ்பூன். தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம், சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம், ரெட் சில்லி சாஸ் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து ஷாப்லலாம் அவைலபிளாக கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வீட்டிலே கூட தயார் பண்ணலாம். உங்களுக்கு ரெட் சில்லி சாஸ் வந்து வீட்டில் வேணும்னா என்னோட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக செஞ்சிடலாம். லைட்டாக தண்ணி சேர்க்கலாம், கொஞ்சமாக. இப்போ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் சிக்கனை சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். அப்படியே அது மேலே வந்து வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து நீங்கள் சேர்க்க தேவையில்லை. இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொழக்கொழப்பாக வந்து செமி சாலிடாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதோட தண்ணி கலந்து அப்படியே கடைசியாக வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து ஒரு மாதிரி கிரேவி பதத்தில் வந்துடும். எனக்கு ட்ரையாக வேணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன். டிராகன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு அப்படியே இறக்கிட வேண்டியதுதான். ரொம்ப சூப்பராக இருக்கும், அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.